Hi friends, welcome back. Okay, இப்ப நான் எந்த பிளேஸ்ல இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா வாதி ஹோகேன் அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கேன். வாதி அப்படினா அரபில வாதி அப்படினா நம்ம ஊர்ல ஆறு எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இந்த வாதி ஹோகேன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மலைலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். மற்ற டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறண்டு போய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ நான் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், இந்த மலை அதிகமாக உமன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்லாம் பண்ணாங்க அவங்கவுங்களுக்கு இதான மாதிரி. அந்த மலையில தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆயிடுச்சு, தண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பட் எங்களோட தண்ணி இருக்கு, நம்ம போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தண்ணி சின்ன பார்க்குதான்
1 month முன்னாடி மழை வந்ததுனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி இப்படி இருக்கு. இல்ல அப்படின்னா அதோ பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் ஃபுல்லா ட்ரையாவே இருந்திருக்கும். நாங்க இப்போ இங்க ஆப்போசிட்ல எல்லாரும் விளையாடிட்டு சரி அப்படியே அது இன்னும் கொஞ்சம் உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ரெடி ஆயிட்டு இருக்கோம் மீன்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே தண்ணிலே நடந்து போனோம்னா ஸ்டார்டிங் எங்க அந்த கிரீனா நம்ம மேல இருந்து பார்த்துட்டு உள்ள அந்த பிளேஸ்க்கு நம்மளால போக முடியும். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்மெல் சல 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 சலன்னு சூப்பர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் இப்படி தண்ணி பாருங்க அந்த சல சல சலன்னு வந்துட்டு அதனோட சவுண்டு கேட்கும் சூப்பராக இருக்கு. உண்மையாகவே நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. பட் இங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதுவும் ஃப்ரெஷ் வாட்டரு சூப்பராக இருக்கு. இந்த மழை வந்து அந்த அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு. அப்படி சுற்றிரும் பார்த்தீங்கன்னா அந்த சல சல சலன்ற சவுண்டு அப்படி க்ரீனாக அந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீனாக இங்கே பார்க்குறது எவ்வளோ ரேருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கு. நம்ம கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாகவே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு விளையாடிட்டு தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் நம்ம சீக்கிரம் வந்துட்டு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு மறுபடியும் தண்ணியிலே குளிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கு. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் மேலே போயிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பாறை கல் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஃபேமிலியோட வரும்போது. மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ் இது. உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு.